இந்த ஒரு கலெக்ஷன் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என் பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்த ஒரு கலெக்ஷன் இந்த கமல் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ரெண்டு ஹேங்கிங் அது கீழே வந்து ஒரு பால் வர மாதிரி இருக்கும் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா பாப்பா பேருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கம்மல் வந்து வாங்கிட்டாரு இந்த ஒரு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் செம்மன்னூரில் சீட்டு போட்டு வாங்கினேன் ஒரு ஜிமிக்கி கம்மல் இது வந்து வெறும் அஞ்சு கிராமில் தான் நான் வாங்கினேன் நான் வந்து ஒரு பவுனில் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் வாங்க முடியல இந்த ஒரு கலெக்ஷனும் நான் வந்து சீட்டு போட்டு வாங்கினது தான் இந்த ரிங்கு இது வெறும் ரெண்டு கிராம் தான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் ரொம்ப நல்லா தின்னாக கட்டியாக லேஸாக வளையாமல் நெளியாமல் இருக்குன்னு வாங்கினேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கலெக்ஷன் வந்து எனக்கு வந்து மேரேஜுக்கு வந்து எங்கள் வீட்டில் போட்டது அப்போல்லாம் இது இந்த மாடல் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது இப்போ இந்த மாடல்லாம் கிடைக்குமான்னு தெரியல இது ஒரு டர்க்கி மாடல் ஆனால் அது ரொம்ப அழகாக இருந்தது கீழே மூ ஒரு நாலு அஞ்சு ஹேங்கிங் வர மாதிரி இருக்குது ரொம்ப அழகான ஒரு டிசைன் என்னோடய மேரேஜுக்கு எங்கள் வீட்டில் போட்ட கம்மல் இது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மேரேஜ் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது இது வந்து ஆறு கிராம் டிசைன் வந்து பழைய டிசைனாக இருந்தாலும் ஆனால் இது வந்து கல்யாணில் வாங்கினது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டட்டு ஒரு கம்மல் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா எனக்கு கொஞ்சம் காதில் பெருசாக போடணும் ஜிமிக்கி கம்மல் போட்டுட்டு போகணுன்னு ரொம்ப ஆசை அதனால் இதை வாங்கினது இது வந்து இது எப்படி இருக்குது டிசைன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் இதைத்தான் நான் ஸாரீ கட்டினா வேர் பண்ணுவேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டட்டு இதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் இதை வாங்கினேன் இது நடுவில் வந்து ஒரு கல் ஒரு எமரல் ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருக்கும் சுற்றி வந்து பால் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க கீழே கீழே ஒரு ஹேங்கிங் ரொம்பவே அழகாக இருக்கும் இதுவும் ஸேரீ கட்டும்போது நான் வேர் பண்ணிக்கிடுவேன்